ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான பிரைடல் சாரீ தான் ப்ரீப்ளீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான சாரியை எப்படி இந்த மாதிரி வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணும் அண்ட் அதோட மெஷர்மெண்ட்ஸ் டெக்னிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு ரொம்ப ப்ரெஸ்டாக அயன் பண்ணாமல் எப்படி நீட்டாக அண்ட் ஃப்ளஃபியாக எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி சென்டர் ப்ளீட் அண்ட் ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெஸ்டாக அயன் பண்ணி சாரீ டேமேஜ் ஆகாத மாதிரி எப்படி ஃப்ளஃபியாக வந்துட்டு நம்ம ப்ளீட்ஸை செட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு நல்ல பிரைடல் சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாரீஸ் நிறைய பேருக்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸை நீங்கள் ப்ரீப்ளீட் ரொம்ப ப்ரெஸ்டாக பண்ணி டேமேஜ் ஆகின ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். இப்போ நான் வந்துட்டு சாரியை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சாரீஸை மோரோவர் நிறைய பார்த்தீங்கன்னா சேம் கலர் இருக்கும் போது உங்களுக்கு எது பல்லு எது உள் சுத்துன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாரீ நீங்கள் எப்போவுமே புதுசாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபால்ஸ் அந்த மாதிரி ஓரம்லாம் அடிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சில சாரீஸில் வந்துட்டு உங்களுக்கு உள் சுத்தில் சுங்கு தர மாட்டாங்க, சில சாரீஸில் இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் சின்ன சின்ன ஐடென்டிஃபிகேஷன் வச்சு நீங்கள் ஈஸியாக எது பல்லுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஈஸியாக பல்லு ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸி டெக்னிக் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேப்பரில் எப்படி நம்ம வந்துட்டு ஃபேன் பண்ணுவோமோ அது மாதிரி ஈஸியாக நீங்கள் இந்த ப்ளீட்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ப்ளீட்டை உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக செட் பண்ணிங்கன்னா நீங்கள் குண்டாக இருந்தாலுமே ஒல்லியாக இருக்கிற மாதிரி நிறைய ப்ளீட்ஸ் வச்சு உங்களால் ட்ரே பண்ண முடியும். இப்போ எல்லா ப்ளீட்ஸுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே ரைட் டெக்னிக் அண்ட் பர்ஃபெக்டான பாக்ஸ் ஃபோல்டிங்கோட நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோஸுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் சாரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே கொரியர் சர்வீஸ் பண்ணி ரொம்பவே சேஃபாக டேமேஜ் இல்லாமல் உங்களோட சாரியை நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணிக்கலாம். நிறைய பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலுமே சேஃப் அண்ட் நீட்டாக வந்து சர்வீசஸை நீங்கள் எடுத்து மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நீங்கள் அதையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பல்லு ப்ளீட்ஸை வந்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்மளோட சர்வீஸ் அண்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அண்ட் சாரீ வந்துட்டு எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படாமல் எவ்வளோ காஸ்ட்லியான சாரீஸாக இருந்தாலுமே நீங்கள் கொரியர் மூலியமாகவோ இல்லை நீங்கள் நேரடியாக கூட நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கலாம். நம்மளுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நிறைய ஊரில் இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க, பிரான்ச்சஸ்லாம் இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ நம்மளது பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சென்னை மட்டும்தான். இப்போ நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணியாச்சு, அயனும் பண்ணியாச்சு. ஸோ சாரீஸ் வந்துட்டு பார்க்க வந்து அயன் பண்ணும் போது நமக்கு நல்லா ஷார்ப்பாக நீட் குட் லுக்கிங்காக இருக்குது. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா சில பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ப்ரெஸ்டாக அயன் பண்ண வேண்டாம், சாரீ டேமேஜ் ஆகுது. உங்களோட வெட்டிங் சாரியாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பர்சனலான உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாரியாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணால் சாரீ டேமேஜ் ஆகிடுமோ இல்லை சாரீ வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து மறையாமே போயிடுமோ, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். நீங்கள் வந்துட்டு சாரீ வந்து ப்ரீப்ளீட்டிங் எல்லாம் பண்ணுறது எல்லாமே ஓகே தான், அயன் பண்ணுறதும் அயன் பண்ணாததும் உங்கள் கிட்ட தான் இருக்குது. உங்களோட சாரீ நீங்கள் பர்சனலாக பண்ணுறீங்கன்னும் போது அது வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பண்ணாமல் நார்மலான ஹீட் கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் நார்மலாக உங்கள் கையிலே கூட ப்ரெஸ் பண்ணி விட்டு கூட நீங்கள் இந்த லுக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு சாரீ டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்ற பயம்தான் நிறைய இருக்குது. அண்ட் அயன் பண்ணும் போது எங்கேயாச்சும் பேர்ன் ஆகிடுமோ இல்லை எங்கேயாச்சும் வந்து கிழிஞ்சிருமோ அப்படின்னு தான் ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ இந்த மாதிரி பயம்லாம் வேணாம். கம்பல்சரி அயன் பண்ணணும்னு கிடையாது, அயன் பண்ணாமையும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ சில இடங்கள் தேவையான இடங்கள் மட்டும் நம்ம அயன்
அயர்ன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் பல்லு ப்ளீட்ஸ் அயர்ன் பண்ணிக்கலாம், செஸ் ப்ளீட் அயர்ன் பண்ணிக்கலாம், சென்டர் ப்ளீட் மட்டும் நீங்கள் ரொம்ப அயர்ன் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இதுலேயுமே சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அது அயர்ன் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப பரதநாட்டியம் ட்ரெஸ் மாதிரி ஒரு லுக் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அயர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹீட் கொடுத்து அயர்ன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அயர்ன் பண்ணாமே ப்ரீப்ளீட் பண்ணிவிட்டு கட்டிட்டு போகிறது நல்லது தான். இப்போ நான் சென்டர் ப்ளீட் எல்லாமே எடுத்துட்டேன். சென்டர் ப்ளீட் நம்ம எப்போவுமே ஹிப் சைஸை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக பண்ணணும் அப்படின்னா ஹிப் சைஸை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் மெஷர் பண்ணலாம். அதுவுமே எப்படி பண்ணணுன்றது நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் நிறைய போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக. ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்போ வந்துட்டு சென்டர் ப்ளீட்டில் நிறைய பேர் வந்துட்டு வயிறு பகுதி மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக இப்போ நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ப்ளீட் எவ்வளோ நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்தாலுமே நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி தள்ளி தள்ளி வச்சு நீங்கள் பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாரீ ட்ரை பண்ணும்போது உங்கள் வயிறு பெருசாக தெரியாது. ஏன்னா சில பட்டு சாரீஸில் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டான சாரீ தான், பட் இருந்தாலும் ரொம்ப பல்ஜாக தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் இதை சாரியை வந்துட்டு டேபிளில் போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் கிட்டே டேபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பெட் இல்லைனா சோஃபா இந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஃப்ளோரில் போட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தரையில் போட்டு பண்ணி காட்டுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்ததுனால நான் தரையில் போட்டு பண்ணி காமிச்சேன். இத்தனைக்கும் எனக்கே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், எனக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கீழே குனிஞ்சி பண்ணுறது. ஸோ நீங்களுமே அந்த மாதிரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கழுத்து வலிலாம் இலவசமாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணாதீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் வந்துட்டு நான் அது பண்ணி காமிச்சேன் நான். ஸோ இப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பெட்லேயோ இல்லை சோஃபாலேயோ அந்த மாதிரி கூட இல்லை ஒரு ஹேங்கரில் போட்டு கூட பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப கீழே வச்செல்லாம் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போது வந்துட்டு நான் டேபிளே தான் போட்டு பண்ணுறேன். ஸோ டேபிள் வந்துட்டு வாங்கிக்கிறது நல்லது தான். அதோடய லிங்க்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறனோ அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ப்ளீட்ஸ் எல்லாமே ஈவனாக அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பின் குத்திடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கீழேயுமே சென்டர் பாயிண்ட்டில் ஒரு பின் குத்திடுங்க. இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே அயர்ன் பண்ணி ரொம்ப ப்ரெஸ்டாக பண்ணுறோம் இல்லையா. இந்த தடவை சென்டர் ப்ளீட்டை நான் அயர்ன் பண்ணாமலே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அயர்ன் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ஃப்ளஃபியாக உங்களுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி நிறைய லைன்ஸ் க்ரியேட் ஆகாது, உங்களுக்கு சாரியும் டேமேஜ் ஆகாது. நான் எப்படி ப்ராப்பராக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறேன்றதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்குமே ஒரு ஐடியா வரும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் பேஸ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணாதான் கீழே இருக்க அவுட்புட்டும் கரெக்டாக வரும். அதே மாதிரி சென்டர் ப்ளீட்டில் மேலே இருக்க பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி பின் குத்துனாதான் கீழேயுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். இது மட்டும் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, வெளியில் போக போகிறீங்க, பேக் பண்ணி கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பின் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ணி காட்ட போகிறேன். பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும் போது ரொம்ப வந்து கையில் ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழுத்தம் பண்ணிட வேண்டாம். அப்படியே நார்மலாக நீங்கள் எடுத்து பூ போல் போட்டு மடித்தாலே போதும். இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள் சுத்தம் மடித்து எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லு ப்ளீட்டை நல்லா உதறிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக செஸ் ப்ளீட்டை வெளியில் இழுத்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் எக்ஸஸாக இருக்க ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அப்படியே உள் பக்கம் மடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயுமே ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா குட்டியாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு மடிப்பு ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு மேலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ செஸ் ப்ளீட் எடுத்துக்கோங்க. செஸ் ப்ளீட் வந்துட்டு நம்ம எப்பவும் போல் வெளியில் இழுத்து விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த செஸ் ப்ளீட்டை வந்துட்டு அப்படியே மேலே வந்துட்டு ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்து கனெக்ட் பண்ணி
பண்ணிடுங்க. இப்போ இந்த பல்லு ப்ளீட்டை வந்துட்டு பாக்ஸுக்கு அடியில் ஒரே ஒரு சுத்து கொண்டு வந்து எக்ஸஸாக இருக்க பல்லு ப்ளீட்ஸை ஒரு 2-3 சுத்தாக நீங்கள் வந்துட்டு மடித்து அந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்க கேப்பில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டா அவ்வளோதான், பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் மோர் ஓவர் நம்ம சேனலில் என்னென்ன டெக்னிக்கலெல்லாம் நான் உங்களுக்கு காட்டணுமோ அந்த மாதிரி ஈஸியான டெக்னிக்ஸ் நான் நிறையவே வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பல்காக ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக நம்மக்கிட்ட வந்துட்டு நீங்கள் சர்வீசஸ் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்துட்டு நீட் அண்ட் பர்ஃபெக்டாக உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரோ இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் நீங்களுமே ப்ரொஃபஷ்னலாக ஒரு சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணி அது மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஆன்லைன் கிளாஸ், இது 1-day கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு ஃபீஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.